அதாவது ஜாஹிர் பின் அல் ஹராம் அல் அஷ்ஜஈ என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு நீக்ரோ ஹபஷி. கருப்புனா மேல பட்ட கூட தடாவிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆடு மாடை விட மோசம். ரோட்ல விற்பாங்க, ரோட்ல விற்கிற அவங்கள மாதிரி ஆட்களை. அப்படியான ஒரு ஆள் அடிக்கடி வருவார். ஒரு தடவை வந்தார், கேட்டாரு யார் ரசூலுல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களா? ஆயிஷா நாய் சொன்னாங்க இல்ல. ஒரு ஹதியாவை குதிரை போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, செருப்ப கலட்டினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஜாஹிர் வந்துட்டு போனார். ஜாஹிர் என்றால் ஒரு கிராமத்து புறத்து, அதாவது உங்களுக்கு சொல்ல உங்களுக்கும் விளங்கும், ரொம்பவே ஒரு மனிதன் என்று கணக்கிடாத ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள். ஜாஹிர் வந்தாரா? ஜாஹிர் வந்தாரா? என்ன தேடி கலட்டிய செருப்ப போட்டாங்க முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலட்டின செருப்பு ஒரு அமைச்சருக்காக வேண்டி இல்ல, ஒரு ராஜாவுக்காக வேண்டி இல்ல, ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்காக வேண்டி, ஒரு கிராமப்புறத்து ஒரு அரபி காட்டரபி செருப்ப போட்டு திரும்ப போறாங்க பாசாருக்கு. அங்க போனா அவர் யாரோட பேசி இருக்கிறார்? உடனே போய் பின்னால கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். ரஹமத்துல் ஆலமீன், தாஜுல் மதீனா, ஈருலக தலைவர், நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை விட ஒரு உலகத்தில் ஒரு விஐபி இருக்க முடியுமா? அவர்களை விட சிறந்தவர் இருக்க முடியுமா? சிதரத்துல் முன்தஹாவை தாண்டி ஒருவரை காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு ஜின்னோ, ஒரு மலக்கோ, ஒரு நபியோ, ஒரு மனிதனோ சிதரத்துல் முன்தஹாவை தாண்டிய ஒரே ஒரு மஹ்லூக் முத்தார முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற யார் இருக்கிறார்? யார் இருக்கிற மேல போனது? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போய் அப்படியோ கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவருக்கு விளங்கிருச்சு அந்த கஸ்தூரி மனத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்து அவர் இன்னும் போய் நல்லா பின்னுக்கு ஆயிட்டார். நல்லா கட்டி பிடிச்சுவோம், நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாசார்ல. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், இந்த கருப்பன, இந்த நீக்ரோ ஹபஷிய, இந்த குரைஷி குல தலைவர், நபி, இவருக்கு கட்டி பிடிக்கிறாரா? இதுதான் அஹ்லாக் சோழி. பாகுபாடு காட்டி பலவாய் தராதரம் பார்க்காயிங்க. மனிதன்ல யாருக்கு என்ன அந்தஸ்து இன்ஷா அல்லாஹ் கியாமத்துல தான் விளங்கும். பணத்தை வச்சு சொந்தத்தை மெயின்டைன் பண்றது, எங்கட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. அவன்கிட்ட வாகனம் இருக்கு, அவன்கிட்ட வசதி இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை, மனுஷன் மனுஷன், என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போக போறோம், ஒண்ணும் இல்லை. பாருங்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைய அப்படியோ கட்டி பிடிச்சாங்க பஜார்ல. பஜார்ல கட்டி பிடிச்சா சும்மா இருங்க, இவரை வைக்கிறேன், யாரு வாங்குறா, யாரு வாங்குறா, ஜாஹிர வாங்குறது யாரு என்று சின்ன புள்ளமா ரசூ சல்லாச கத்துறா. யாரு வாங்குறா, யாரு வாங்குறா, இவரை விக்கிறேன் சும்மா அப்படி சொல்றாங்க. அவட கண்கள் கலங்கி கேட்டாரா, அத்துபாயோ நீ யார சூழல்வா, யார சொல்ல என்னையா விக்கிறீங்க? லஸ்து விமான், ஒரு சல்லி காசுக்கு பொறுமதி இல்லாத என்ன யாரு நாயகமே வாங்குவா? இந்த கருப்பனை யாரு வாங்குவா? இந்த நீகுரவ யாரு வாங்குவா? என்னையா விக்கிறீங்க என்று அவர் சொன்ன உடனே நபியுடைய கண்கள் கலங்குறது, அவருடைய கண்களும் கலங்குறது. சொன்னாங்களா? இல்ல இல்ல, நீ துனியால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அல்லாஹ் இடத்துல நீ ஆகவில உயர்ந்தவன். யாரோட புடியில் இருக்கிற நீ, யாரோட நெஞ்சோட அடைஞ்சிருக்கிற நீ? சுபஹானல்லாஹ். சோலை அந்த ஏழை சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் எவ்வளவு அன்பு வந்திருக்கும், எவ்வளவு எவ்வளவு இறக்கம் வந்திருக்கும். குணங்கள் கெட்டு போய்விட்டே சோ அஹ்லாக்குகள். இன்னக லஅலா குலுகின் அஸீம், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லம், நீங்க அழகான உயர்ந்த 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 நல்ல குணத்தில் இருக்கிறீங்க நாயகம், நல்ல குணத்தில் இருக்கிறீங்க.